ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர்னு ஒன்று நம்மளோட ரெகுலராக வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டில் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது, லிவரில் மட்டும் ஃபேட்டி லிவர் இருக்கும்பாங்க. இது என்ன, எந்த டாக்டர் இதுக்காக போய் பார்க்குறது, யாரை போய் பார்த்தாலும் இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறாங்களே, இது தன்னெச்சரிக்கையாக சரியாயிக்குமா, இதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். வெரி காமன் டயக்னோசிஸ். 100 ஸ்கேன் பண்ணுறாங்கன்னா 20-30 ஸ்கேனில் வந்து ஃபேட்டி லிவருங்கிற டயக்னோசிஸ் இருக்கும். ஃபேட்டி லிவர்னா பயப்பட வேண்டிய ஒரு வியாதி கிடையாது. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ செக்ஷனில் பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், ஸ்ரீ சக்ரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேட்டி லிவர் அப்படின்னா பேர் சொல்லும்படியாக லிவருங்கிற கல்லீரலில் வந்து கொழுப்புகள் போய் படிகிறது தான் ஃபேட்டி லிவருங்கிறது. யூஸ்வலாக இது எதனால் வருது அப்படின்னா, இது வந்து ஒரு லிவர் ஃபெயிலியர் சம்மந்தப்பட்டதோ, ஒரு வியாதி சம்மந்தப்பட்டதோ, காம்ப்ளிகேட்டடான ஒரு சூழ்நிலை கொண்டு போய் விடக்கூடிய வியாதியோ கிடையவே கிடையாது. இது எதனாலனா, நம்மளோட எக்ஸசிவ் டயட்டில் இருக்கிற கொழுப்பு சத்துக்களை அது டைஜஷன் பண்ண முடியாமல் அங்கங்கே லிவர்லேயும் சேர்ந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் ஃபேட்டி லிவருங்கிறது. யூஸ்வலாக யார் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது அதிகமாக வரும். ஒரு பிஞ்ச், ஒரு தடவை அதிகமாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாலே அந்த லிவர் வந்து ஃபேட்டி லிவர் ஆயிரும். அதுலேருந்து அவங்க ரிக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் 1.5 மாதங்கள் ஆல்கஹால் இல்லாமல் இருந்தால் தான் அது ரிக்கவர் ஆகும். இரண்டாவது, ஒபிசிட்டி, பயங்கரமாக உடல் பருமனோட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் ஏற்படும். அடுத்தது டயபெட்டிக்ஸ். நம்மளுடைய அன்றாட லைஃப் ஸ்டைலில் முக்காவாசி பேத்துக்கு இப்போ டயபெட்டிஸால் சஃபர் ஆகும், அவங்களுக்கும் இது நிறையா இருக்கும். ப்ளஸ் ரொம்ப நாள் திடீர் திடீர்னு அவங்க வந்து விரதம் இருக்கிறவங்க, ஸ்டார்வேஷன் ஆகிறவங்க, ஒர்க்கு கரெக்டாக போய் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்காதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ப்ளஸ் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் லைக் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஃபேட்டி லிவர் ஏற்படும். ஸோ இந்த ஃபேட்டி லிவரில் என்னென்னலாம் வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஃபேட்டி லிவருங்கிறதே ஒரு ஆர்டினரி டயக்னோசிஸ் தான். இந்த ஃபேட்டி லிவர் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம்னா இது வந்து ஸ்டியட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி அடுத்த லெவலுக்கு மாறும், அதுலேருந்து சிரோசிஸ் அப்படின்னு மாறும். சிரோசிஸுங்கிறது தான் நம்ம ஆபத்தான ஒரு லிவர் கண்டிஷன். ஸோ இந்த ஸ்டியட்டோசிஸ் ஸ்டேஜுக்கே போகாமல் ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லேயே இதுக்குண்டான டயட்ரி மாடிஃபிகேஷன் இதெல்லாமே எடுத்து இதை கிளியர் பண்ணிக்க வேண்டிய மிக முக்கியமானது. இதற்குண்டான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நம்ம பார்த்தோம்னா, அவங்க அப்படின்னா என்ன, அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், எதனால் அவங்க நம்மளுக்கு ஃபேட்டி லிவர் ஏற்பட்டது, என்ன ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் சரியாகும், எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ சரிங்க டாக்டர், இது நாங்கள் எப்படி நான் டயக்னோஸ் பண்ணிக்கிற டாக்டர் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நம்பர் 1 வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் தெரிஞ்ச உடனே நான் நம்ம வந்து ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து ஜாண்டி சம்மந்தப்பட்டது ஏதாவது இருக்கா, இல்லை நம்மளுக்கு வேற ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால இந்த ஃபேட்டி லிவர் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலாம். ப்ளஸ் ஃபைப்ரோ ஸ்கேன் இப்போ அதிநவீன ஸ்கேன் வசதிகள் இருக்குது, அந்த ஸ்கேன் மூலியமாகவும், ப்ளஸ் லிவருக்கு உண்டான என்சைம்ஸ் இருக்குது, அதாவது லிவர் என்சைம்ஸ், ஏஎஸ்டி, ஏஎல்டி அப்படின்னு சொல்லி லிவர் என்சைம்ஸ் இருக்குது, என்சைம்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ட்ரீட்மெண்ட் என்னங்க டாக்டர் இதுக்கு, இது தன்னெச்சரிக்கையாக சரியாயிரும்னு சொல்கிறாங்க, ஆனால் இதுக்குன்னு ட்ரீட்மெண்ட்டை பிரத்யேகமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா, யூஸ்வலாக டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸே போதுமானது. டயட்டில் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஆயில் ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஆயில் நிறைய சேர்த்து அந்த ஆயிலும் டைஜஸ்ட் ஆகாமல் லிவரில் தான் போய் செட்டில் ஆகும். ஸோ ஆயில் அவாய்ட் பண்ணிக்கணும், ரெகுலராக எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மலாக இருக்கிற ஃபேட்டே வந்து நல்லா கரைஞ்சி கம்மியாகும். வெயிட் ரிடக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சில மெடிசன்ஸ் இருக்குது, நல்ல லிவர் வந்து ரீஜெனரேட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது, அது நம்ம மருத்துவரின் ஆலோசனை பேரில் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து இந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லேயே அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, மேற்கொண்டு ஸ்டியட்டோசிஸ் ஆர் சிரோசிஸ் ஸ்டேஜுக்கு நம்ம போகாமல் இதிலேருந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.